வெல்கம் பேக் டு த வீடியோ. வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் மூணு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா காப்பின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பேசுவோம், எல்லாத்த பற்றியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கோலிவுட்ல நில்ல இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், ஒரு மூவி போஸ்டருக்கு ட்விட்டரில் 100-150 லைக்ஸ் கிடைக்கவே முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே வரமாட்டேங்குது லைக்ஸை சொன்னேன். ஆனால் நம்ம தளபதிக்கு வாரிசு எடுத்துக்கோங்களேன், வாரிசு படத்தோட மூணு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஈஸியாக 200-300 லைக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு 100 ரீட்யூட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. த கிங் ஆஃப் சோஷியல் மீடியா தளபதி விஜய்ங்கிறதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. அதிகமான பவர், அதிகமான ஃபேன் பவர் இருக்கிறது தளபதிக்கு தான்ங்கிறது அவர் மறுபடியும் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்கடு, ரீட்யூட்டடு, ஃபர்ஸ்ட் லுக் மூவி போஸ்டர்ஸ்ல எல்லாமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு எல்லாமே நம்ம தான். ஓகேங்களா, நம்ம கிட்ட தான் எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்கு. ஸோ ரெக்கார்ட்ஸ் அது நம்ம தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என்ன விஷயம்னா, வாரிசு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ, அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோங்கிறது ஆல்ரெடி கூகுளில் இருக்குது. அது ஒரு ஸ்டாக் இமேஜ். ஸோ அது காப்பின்னு சொல்லி தான் ஒரு கூட்டம் இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, அப்போ நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஏன்னா வலிமை படத்தோட மோஷன் போஸ்டரில் ஒரு ஸ்டாக் இமேஜ் ஒரு கூகுளிலேருந்து எடுத்து அந்த ஒரு இமேஜை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கட் எல்லாமே எடுத்து வச்சு அதே மாதிரி வாரிசு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் போட்டு அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எங்களை செய்கிற மாதிரி ஒரு வீடியோ எல்லாமே சில பேர் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாமே போட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்களே பார்த்துருங்களேன். ஐயோ ஐயோ, கூகுளில் இருந்தெல்லாம் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி மோஷன் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி விடுங்க. ஓகே ஓகே, ம், எங்களை செய்யணும்னு வந்தாலே சும்மா செஞ்சு விட்டுருவேன். அதுவும் என் வீடியோவை வச்சு எங்களையே செய்ய வந்தா ப்ரோ, ஏதோ 2 வீடியோஸ் தான் பண்ணல, ஆனால் செய்கையெல்லாம் செம ஃப்ளோவில் இருக்குது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் டயலாகெல்லாம் வருது. சரி ஓகே, என்ன மேட்ருனா எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதாவது கூகுள் இருந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இப்படி பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட்டு இது இப்போ நான் எப்படி சொல்கிறது, ஓகே, இது நான் அஜித் ஃபேன்ஸுக்குன்னு பதில் சொல்லணும்னா இதை பற்றி நான் ஆல்ரெடி அன்னைக்கு அந்த டைம்லேயே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அதையும் பார்த்துருங்களேன். சா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஸ்டில், அதாவது வலிமை மோஷன் போஸ்டரில் வர ஸ்டில்லுங்கிறது அது ஏற்கனவே கூகுளில் இருக்கிற ஸ்டில்லுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் இப்போவே போய் மென் வியரிங் பிளாக் ஹெல்மெட்னு சர்ச் பண்ணாலே அந்த ஸ்டில் தான் வரும். அது ஏற்கனவே கூகுளில் இருக்கிற ஸ்டில் தான். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உனக்கு ஸ்டாக் இமேஜ்னா என்னன்னு தெரியுமாடா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் தெரியும், ஸ்டாக் இமேஜ்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது நம்ம காசு கொடுத்து அந்த ஸ்டில் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுவாங்க. அது எல்லாருமே பண்ணுற விஷயம் தான். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டாக் இமேஜ் அப்படியே எடுத்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன். வலிமை மோஷன் போஸ்டர், அதை பற்றி சொல்லணும்னா கூகுளிலிருந்து, அதாவது அந்த ஸ்டாக் இமேஜை அப்படியே எடுத்து அஜித்துக்கு பதிலாக அப்படியே எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை தான் அப்போ நான் சொன்னது. ஆனால் இங்கே வாரிசில் என்ன நடந்திருக்குன்னா, ஜஸ்ட் பேக்ரவுண்டில் அந்த ஒரு ஸ்டாக் இமேஜ் ஒரு இமேஜை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அஜித்துக்கு பதிலாக ஒரு ஏதோ ஒரு ஆளை ஏதோ ஒரு ஸ்டாக் இமேஜ் எடுத்து வச்சாங்களே, அந்த மாதிரி தளபதிக்கு பதிலாக ஏதோ ஒரு இதை எடுத்தெல்லாம் வைக்கல, ஜஸ்ட் பேக்ரவுண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டு இமேஜ் யூஸ் பண்ணுறது எடிட்டிங்க்கு ஸ்டாக் இமேஜ் எல்லாம் காசு கொடுத்து, நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்றதுதான் எடிட்டிங்க எல்லாம், இது எல்லாருமே பண்றதுதான். அதுவும் பேக்ரவுண்ட் போட்டோஸ் எல்லாம் தேவைன்னா வாங்கி எடுத்து யூஸ் பண்ணதான செய்வாங்க. இதுல என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இதில் என்ன அவ்வளோ கோப்பின்னு சொல்கிறதுக்கும் அப்படி என்ன இருக்குதுன்னா எனக்கு தெரியல. இந்த சில பால்வாடி பசங்க, அதுவும் சாதா பால்வாடின்னு சொல்ல முடியாது, இப்போலாம் பூமர் பால்வாடி ஆயிட்டாங்க, அந்த மாதிரி பால்வாடி பசங்க அவ்வளோ பெரிய மேட்ரே இல்லையே. அது தேவைன்னா ஒரு ஸ்டாக் இமேஜ் எல்லாம் எடுத்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறது தானே. ஆமாம், பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இப்போ என்ன, ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணுமே, அதனால சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது நண்பர்களே. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மெயினாக அஜித் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லணும்னா, அஜித்துக்கு பதிலாக, ஓகேங்களா, அஜித் அவர்களுக்கு பதிலாக ஒரு ஸ்டாக் இமேஜ் அப்படியே எடுத்து எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சு
வச்சதும் இங்கே வாரிசு படத்தில் தளபதிக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டாக் இமேஜ் வச்சதும் ஒன்றாங்கிறது மட்டும்தான் என் கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பதிலே இருக்காது, ஏன்னா அவங்க தான் பூமர்ஸ் ஆச்சு, அதுவும் பூமர் பால்வாடிகள் ஆச்சு. இந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லாரும் சேஃபாக இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.